சென்னை மாநகரத்தில் அற்புதமான ஒரு நகரம் தியாகராய நகர். இந்த தியாகராய நகரில் தமிழ் மனம் வீசும் நம்பர் 12 ராமானுஜம் தெருவில் அமைந்திருக்கிற வேதாந்த பவனத்தில் தமிழ் முற்றம் என்ற ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது. இந்த அமைப்பானது மாதந்தோறும் சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு தொடங்கி ஒவ்வொரு மாதமும் பல்வேறு தமிழ் இலக்கியம் சம்பந்தமான செய்திகளும் ஆன்மீகம் சம்பந்தமான செய்திகளையும் நாங்கள் இங்கே பரப்புரை செய்து வருகிறோம். அவ்வண்ணமே இந்த மாதம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி இனிதே 4:30 மணிக்கு நிகழ்வு தொடங்கியது. நிகழ்வின் தொடக்கத்தில் எங்கள் ஐயா மாணனிய வேதாந்தம்ஜி அவருடைய அருளாசியுடன் இங்கே எங்கள் ஐயா நடராஜ் ஜி அவர்களுடைய தலைமை தாங்கி எங்களுடைய ஜி கே ஷெட்டி வித்தாலயா ஆதம்பாக்கம் பள்ளியுடைய தமிழாசிரியர் ஐயா ஆறுமுகசாமி அவர்கள் வரவேற்புரை நிகழ அற்புதமான பேச்சாளர், ஆற்றல்மிகு பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக நெறியாளர் ஐயா தமிழறிஞர் தமிழ் நெஞ்சன் அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவோடு இனிதே நிகழ்வு தொடங்க அற்புதமான முறையில் தொடங்க இருக்கிறது. சாதாரண பத்தியில் வந்து நான் போய் கும்பிடுவேன். பெரும்பாலும் எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் தமிழ்நாட்டில் இருந்து தான் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிவாலயங்களையும் முருகன் கோயில்களையும் அத்தனை வேளாங்கண்ணி உட்பட அத்தனை கோயிலையும் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன். ஆனால் சொந்தமாக என் 10 பைசா கொடுத்து பஸ்ஸில் நான் போனது கிடையாது. எல்லாம் யாரோ புண்ணியமாக என்னை கூட போவான் கோயிலை காட்டுவோம். அதுவும் ராஜமரியாதை, ராஜாவுக்கு போகிற மாதிரி என்ன கோயில் கிட்டு போவாங்க. ஆனால் பட்டிமன்ற பேச்சில் வந்திருக்காங்க சார். ஆனால் சில இடங்களில் நான் அவசரப்பட்டுருக்கேன். இந்த திருத்தூரில் நெருங்கிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் பேர் இலக்கியவன் பேர். அவர் பேர் அவர் அவங்க போனார். அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. போவோம் ரெண்டு பேரும் கடையில் வந்தீங்கன்னா சார் யார் தெரியாது உங்களுக்கு ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் பண்ணுறாரு. என்ன வந்திருக்கோம் அப்படிங்கிறதம்மா நான் ரொம்ப பண்ணி எதுக்குமே எனக்கு மாணவர்கள் என்ன இப்போ வருது அப்படின்னு எனக்கு ஒன்றும் இல்லை. நான் கிளம்பிச்சு அது மாதிரி இல்லாமல் கடையில் போய் போகும்போது திருச்செந்தூர்லாம் போகும்போது நினச்சி கூட பார்த்து கிடையாது. 83, 84 பத்தாவது படிக்கும்போது திருச்செந்தூரில் லைனில் நின்று 7 மணி நேரம் சாமியை பார்த்துக்கிறாங்க. போயிட்டு பிஏபி மந்திரிகள் போகிற மாதிரி, ராஜாக்கள் போகிற மாதிரி, ராஜமரியாதையாக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அந்த 5 முருகனுக்கே கை கொண்டு வச்சிருப்பார் போடுறேன். ஆமாம் அவ்வளோ பக்கத்தில் ஒரு விட்டார் இல்லை முருகர் பக்கத்தில். நானும் முருகர் ரொம்ப பக்கத்தில் பேசுகிறேன். இது முன்னாடி வந்து அங்கே நின்று பார்க்க வச்சேன். இவ்வளோ தூரம் வந்து அவனை கஷ்டப்படுத்தே அவனை பக்கத்தில் வர வச்சிருக்கேன். அப்போ தான் நீங்கள் பக்கத்தில் வரணும் தெரியும். அதனால தான் அவனை கஷ்டப்படுத்தி உன்னை கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு எட்டி முருகர் கை கொடுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அந்த அளவுக்கு அங்கே ஒரு மணி தான் அந்த உழைப்பு தான் அந்த ஆன்மீகம். அந்த நீங்கள் காலையில் தான் எனக்கு ஒரு 10 மணி தான் எனக்கு போனே வருது. பெருமாள் சொன்ன மாதிரி நடுவில் நீங்கள் கொஞ்சம் கை தட்டுங்க. கூட்டம் இல்லாத பற்றி எனக்கு அவ்வளோ பேருந்தே கிடையாது. 2000 பேர் கூட்டத்தில் பேசுறது வேஸ்ட்டு. சொன்ன கேட்க மாட்டான். அது வந்து இசையரங்கிறது கர்நாடக சங்கீத வச்சு அவர் வேர்க்கில் பாக்கெட் வச்சு உட்காந்து மாப்பிள்ள இறங்கத்தில் அவன் பாட்டு கரடி மாதிரி கத்தில எடுப்பான். இவன் வேர்க்கில் போட்டு நின்று பக்கத்தில் போட்டு பேசுகிறப்ப பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு எதுக்கு வந்த கச்சேரியில் இருக்கு. வெளியே போய் பேசு பதில் போட்டு எதுக்கு நீ கச்சேரிக்கு காசு கொடுத்துட்டு எதுக்கு கச்சேரிக்கு வந்த நீ வேர்க்கில் எதுக்கு அப்புறம் பொண்ணு பெரிய பொண்ணு கலந்து ஆகிட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருப்பான். அவன் கச்சேரி கரடி மாதிரி கத்துவாங்க. அவனுக்கு தெரியும் வேர்க்கில் எதுன்னு கடலே போடுவதுன்னு அவனுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு சூட்சமம். ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னு சொன்னால் ஐயா சொன்னார் பாருங்க இருக்கிற நகைச்சுவையிலே ஒரு சுவையில நகைச்சுவை தான் இருக்கு சொன்னா பேச்சாளர் கவர் பண்றதா அந்த நகைச்சுவை. வாரியார் சாமி கிட்ட இல்லாத நகைச்சுவையா அவரை மாதிரி எவ்வளவு அட்டையை கலந்துவார். அதே போல வல்லுவர் பத்தி சொன்னார். ஏதோ ஒரு குரல் சொல்லும்போது சொன்னார். நான் நிறைய குரல்லாம் படிச்சது இல்லை. 10வது படிக்கும் போது இந்த மனப்பாட பகுதிக்காக படிச்சதுதான். ஆமா அப்போ 1300 குரலையும் நான் படிக்கலங்க. இந்த மனப்பாடத்துக்காக 10th படிச்சது பிளஸ் 2 படிச்சதோட சரி. அது கூட பட்டிமன்ற பேதம் வந்தபோது அந்த குரலை நம்ம வந்து ஓ இப்படிலாம் குரல் இருக்காங்க. இப்போ ஒரு குரல் ஆராய்ச்சி பண்ணேன். நல்லா கவனிக்கு நம்ம கூட பயன்படாது. எப்பொருள் யார் யார் வாக்கியும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு குரல். இது ரொம்ப நாள் தெரியாம வர மாட்டேங்குது. வள்ளுவர் ரெண்டு எழுதி கேட்பாரு எப்பொருள் ஏன் 2 யார் போட்டாரு ஒரு யார் போட்டுக்கலாம் இல்ல அவர் யாரும் கேட்பாரு கே சப்போறான் அவர் 1 யார் போட்டாரு அவர் ஏன் 2 யார் போட்டாருன்னா வள்ளுவருக்கு தெரியும். 20ஆம் நூற்றாண்டுல பெரியார்னு ஒருத்தர் பிறப்பாரு வாரியார்னு ஒருத்தர் பிறப்பாரு. பெரியாருக்கு ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லுவாரு வாரியார் கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாரு. அதை கேட்கற நீ எப்பொருள் யார் யார் வாக்கியும் அப்பொருள் நானே ஒரு
அவனை கூப்பிட்டு சேலத்தில் வந்து அங்கே 20 நிமிஷம் கொடுப்பாங்க அந்த கிளப்பில் பேசுறதுக்கு, அவ்வளோ பெரிய விஐபி கிளப் வந்து சேலத்தில் அயோத்திப்பட்டினம் பக்கத்தில். அப்புறம் அவனை சொன்னேன், நான் கரெக்டாக 19 நிமிஷம் வந்து மூக்கு சொல்லிடா அப்படின்னா எது கிடையாது தெரியாது. அப்போ தான் அன்பானூர்லாம் மூக்கு சொல்லி ஆரம்பிச்சிட்டான். என்னடா மூக்கு மில் நினைச்சிருந்தேன் அப்படின்னா அது மாதிரி சில அடையாளங்கள் நம்ம வச்சு தான் பேச்சாளர் போகும்போது அந்த மாதிரி விஷயம் வந்தேன். அப்போது அப்போதான் அந்த குரலை பொறுப்பு கையில் பார்த்துருக்கீங்களா, குரலில் இருந்த விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்தையும் சொன்ன ஒரு தமிழ் கவிஞர் யாருன்னு கேட்டால் வள்ளுவர் தான். அதுக்கு தான் எல்லாம் வைரமுத்தா இருந்தோம், கண்ணதாசன் இருந்தோம், வாலியா இருந்தோம், யாராக இருந்தோம், அவங்க வள்ளுவனுக்கு பிறகுதான். அது சொல்லாத விஷயங்களே கிடையாது. மழை மழை விளைவார் மான் பெயர் எய்தார் வினை விளைவார் வேண்டாம் பொருளை பதிவு வேண்டார் வள்ளுவர். அது என்ன அர்த்தம், கடவுளை கூட வணங்காத பெண்கள் கடவுளை வணங்கினா மழை பெய்யும், மழை பெய்யினா மழை பெய்யுமோ மழை நின்று நிற்குமா அப்படின்னா அர்த்தம். சென்னையில் ஏன் மழை பெஞ்சா பெஞ்சுக்கிட்டே இருக்கு, ஏன் நிற்க மாட்டேங்குது, யாரும் மூடுறதுன்னு அர்த்தம். அதனால மழை விட்டு அது பாட்டு கண்டினியூ ஆகிடுது, இல்லைனா போக மூணு பேயாமே இருக்குது. அதான் அதுதான் அவர் வள்ளுவர் அழகாக சொல்லுதாரு. நம்ம அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வள்ளுவர் சொல்லி பேர முடியும், அதெல்லாம் நம்ம படிக்கணும். அதுக்கு பிறகுதான் இந்த அறிவு வந்து உங்கள் பொருளை இவ்வளோ மரியாதை எப்படி கிடைக்கணும் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறோம். உங்களுக்கு எங்கள் ஊர் திருவத்தூர் இருக்குது பட்டினத்தார் ஜீவசமாதான் அவங்க தான் எங்கள் ஊர், அங்கே தான் அவர் முனிகரும் எடுத்து தான். ஆனால் இன்றைக்கி அதே பட்டினத்தார் வந்தாருன்னா கரும்பு அடிச்சிருக்காரு, கெமிக்கல் போட்டு நினைக்கிறேன் போக்குவரத்து மோசமே அடிக்கக்கூடிய அளவுக்கு புகையோடு நிற்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்றி கடன் செய்யணும்னு நினைச்சேன், எனக்கு பணமோ கொடுத்தா லஞ்சம் ஆகிடும், அதனால ஒரு வணக்கத்தை போடலாமே வணக்கத்தை போட்டேன் அப்படின்னாரு. இப்படி ஒரு மனசு நான் பார்த்தது இல்லை, இப்போ என்ன சரிங்களா பத்து வருஷத்தில் எல்லாம் உங்களுக்கு அதே வண்டியில் நான் வரேன், செம்ம டிராஃபிக் நிற்காங்க, அப்போ எல்லா வண்டியும் நிறுத்திடுறாரு. கேப்டன் அவர் பெரிய பட்டிமன்ற பேச்சார் இன்ஜினியர் அவர் சொல்கிறார், நான் சாதாரணமாக செஞ்ச ஒரு வணக்கம் எப்படி திரும்பி வந்திருக்குது பாருங்க. இதுதான் அந்த இதுதான் இலை பக்திங்கிறது, இதுதான் இந்த பணிவு. உங்களுக்கு ஒரு தெரியும் ஒரு கதை அடிக்கடி சொல்லுவாங்க அந்த பட்டிமன்றம்லாம், வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு கோயில், ஞானசமுத்திரம் திருநாவுக்கப்புறம் அங்கே போகிறாங்க இந்த ஊருக்கு, அது ஆன்மீக சுற்றுலா மாதிரி போகிறாங்க. இப்போ கூட ஆன்மீக சுற்றுலா இல்லைங்க, அது அநியாயம். அது அவன் இறங்கி வந்து ஒயின் சாப்பிட தான் வண்டியிருக்கான், நம்ம சாமி கும்பிடலாம் இப்படி போட்டு போகிறோம் இப்படி போடா அப்படிங்கிறான், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அப்படி வந்து அவ்வளோ பேர் ஆன்மீக சுற்றுலா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க யார், திருநாவுக்கப்புறம் ஞானசமுத்திரம். அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு கஷ்டம் வச்சுங்க, தெரிஞ்சவங்க அப்படி கேட்டுங்க. திருமறைக்காடு கரெக்டாக அவர் ரொம்ப கை தட்டுங்க. அது போகும்போது அதுக்கு மக்கள் சொல்கிறாங்க, அந்த மாதிரி கதவு மூடியே இருக்குது, இந்த சாமி பார்க்கும்போது ஓட்ட வழியாக தான் பார்க்குறோம், நம்மளும் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, கதவு தோணாவோட பார்க்க மாட்டான், ஓட்ட போகிறத நின்று எட்டி பார்த்துப்போம் உள்ள என்னடா இருக்குது, அது ஒரு பழக்கம் உண்டு அவருக்கு. அப்போ அது மாதிரி கதவு திறக்கிறதுக்கு திருநாவுக்கரசு பாடுறாரு, இது வரலாறு தான் பாடினவங்க 10வது பாட்டுக்கு தான் கதவு திறக்குது. ஒன்றும் எல்லாம் சாமி கும்பிட்றாங்க போடுறாங்க, வெளியே வந்தோன்னே ஐயா போகணும் கதவு போடணும் நீங்கள் வந்து பாடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார், நான் ஏன் பாடணும், நான் தான் பாடிட்டேனே சம்பந்தர பாட சொல்லுவேன், சம்பந்தர பாட்டோம்னா ஒரு பாட்டிலே கதவு முடிச்சு. திருநாவுக்கரசு கொஞ்சம் நம்ம மெட்ராஸ் பார்த்துருந்தா கொஞ்சம் கடுப்பு, நம்ம 10 பாட்டு பண்ணப்படா பாவி கதவு தோணா ஞானசம்பந்தர் பால் முடிச்சவரையே 1000 சொந்த பிள்ளை இல்லையா, கத்து பிள்ளை இல்லையா, சொந்த பிள்ளை மாதிரி பிள்ளைக்கு பாசம் அதிகமாக்கி அப்படின்ட்டு வருத்தோட வராது. நேராக சொல்லல, தூக்கத்தில் வரும்போது கனவுல வருதான், நான் முதல் பாட்டுக்கே கதவு திறந்துருப்பேன், முதல் பாட்டுக்கே எனக்கு கதவை திறந்து தான் நீ வந்து பாடி பாட்டேன் பாட்டு நிறுத்திருப்பேன், உன் பாட்டை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதனால தான் 10 பாட்டு பார்த்து கேட்டுட்டே இருந்தேன். சம்பந்தர் ஒரே பாட்டில் போடலாம் அவன் பாடிட்டே இருப்பான், சொந்த பந்தம் பாசம்லாம் கிடையாது, எனக்கு பக்தி தான் இருக்குன்னு சொல்லி வரலாறு கடவுள் சொல்றதாக வரலாறுலாம் உண்டு. இந்த மாதிரி சில சில கதைகள்லாம் நாங்கள் பட்டிமன்றத்தில் சொல்லுவோம். ஆமாம், அந்த இடத்துல போகும்போது அது மக்களுக்கு போய் உடனே ரீச் ஆகும், போய் சில கதைகள் வந்து மக்கள் ரீச் ஆகும். ஒருத்தருக்கு காலில் திடீர்னு முழு ஆயிடுச்சு, நீலக்கடல் ஆயிடுச்சு, இந்த கல்யாணத்துக்கு பிறகு வேட்டி கட்ட வச்சு பெருமாள் தான், நான் வேட்டியே கட்டுறது கிடையாது, கல்யாணத்தில் 96 செப்டம்பர் மாதம் 1 கட்டின வேட்டி தான், அந்த வேட்டி அவருக்கு மண்டபத்திலே போட்டு வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு பட்டிமன்ற டிசி விஜய் கோயில் ஏகவழி ஆடி திருவிழா ரெண்டு 10:30 போகிற வரைக்கும் முன்னாடி காத்துக்கிறேன், எல்லாருக்கும் செப்டம்பர் 1 முதல் இருக்குன்னா எனக்கு செப்டம்பர் 2 காலையில் தான் முதல் இருக்கு. ஆமாம், பட்டிமன்ற ஏற்பாடு பண்ணுவோம், 10 மணிக்கெலாம் முடிஞ்சிருந்தா நீ பத்திரிக்கலாம் போயிடலாம்டா, அவன் பட்டிமன்ற ஆரம்பிச்சதே 10 மணி தான், அது கூட வரவங்களாம் நான் உக்ரைன் போர் போட்டு வந்தவரை கேட்குறேன், நீங்கள் கல்யாணம் இல்லை சார், உங்கள் சர்டிஃபிகேட் பார்த்து சார்ன்றான், அவன் முடிஞ்சிருக்கு 10:11 கைப்பச்சு, அதுக்கு கூட பட்டிமன்ற அடுத்து 1:30 தான் நான் முடித்தேன். நேற்று போய் என் மாமா சொந்த தாய் மாமா கூட தான் நான் கட்டிக்கிட்டேன், மாமா எனக்கு கூட வேட்டி கிடையாது, மாமா வேட்டி மண்டபத்திலே போட்ட மாமா உலகத்திலேயே நிதி கட்டின முதல்வருக்கு போன ஒரே எல்லாம் தான்.